பயனர் பக்கம் போய்க்கோங்க. இப்போ இதான் உங்கள் பேர்னா இந்த இடத்துல ஸ்லாஷ் போட்டு காமன் டாட் ஜேஎஸ். இந்த காமன் டாட் ஜேஎஸ்ல கொடுக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் தான் உங்களுடைய உங்கள் நீங்கள் லாகின் பண்ணோடனே இந்த ஸ்கிரிப்ட் தான் ஆக்டிவேட் ஆகும். இப்போ நீங்கள் இங்கே கொடுத்துருக்க எந்த ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கீங்களோ இதில் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் வந்து அங்கே ரன் ஆகும். இதே மாதிரி வந்து மொபைல் டாட் ஜேஎஸ்னு ஒன்று இருக்குது, அதில் கொடுத்தீங்கன்னா அது மொபைலில் மட்டும்தான் ரன் ஆகும். அந்த மாதிரி ஸ்லைட் ஹவுஸில் வேரியேஷன்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஸ்கிரிப்ட் எங்கே எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது வந்து விக்கிமீடியாவில் எழுதியிருக்காங்க பாருங்க. இதான் வந்து ஸ்கிரிப்ட், நீங்கள் கூட ஸ்கிரிப்டை பார்க்க முடியும் பாருங்க. இதான் அந்த ஜாவா ஸ்கிரிப்ட். நீங்கள் இப்போ இந்த ஸ்கிரிப்டை கூட நீங்கள் வச்சு நீங்கள் படிக்கலாம், படித்து நீங்கள் கூடுதலாக மேம்படுத்தணும் நீங்கள் மேம்படுத்திக்கலாம். இப்போ இந்த ஸ்கிரிப்டை தான் நீங்கள் வந்து இங்கே லிங்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த ஸ்கிரிப்டை வந்து இந்த சின்டெக்ஸை லிங்க் பண்ணியிருக்கீங்க எப்படின்னா, இந்த எம் டாட் லோடர் டாட் லோட் கொடுத்துட்டு அந்த முகவரியை முழுசாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இது வந்து ராவா கொடுக்குறீங்க, ரா டைப் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட். நீங்கள் இப்போ என்னோட முகவரி கூட நோட் பண்ணிக்கோங்க. இந்த காமன் டேஸில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த சின்டெக்ஸ் கிடைக்கும். இந்த சின்டெக்ஸ் அடிப்படையில் வந்து நீங்கள் உங்கள் ஸ்கிரிப்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். சார் அந்த ஆட்டோ ஸ்கிரிப்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டோம்னா குரூப்பில் தன்னால் ஆட் ஆயிருமாங்க சார்? திருப்பி கேளுங்க சார். இந்த நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் குரூப்ல ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆகிற ஜாவா ஸ்கிரிப்ட் இங்க கொடுத்தோம்னா அங்க ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிருமாங்க சார்? ஆமா ஆட் ஆகும். ஆனா அது ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆகிற மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் நீங்க தான் எழுதணும்னு நான் சொல்றேன். அவளோட ஸ்கிரிப்ட் வந்து இன்னும் இல்ல, தமிழ் விக்கிபீடியால இல்ல கிடையாது. நீங்க ஏதாவது ஸ்கிரிப்ட் வெளியே தேடி எடுத்து கூட நீங்க எழுதுனீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா உங்க குரூப்ல வந்து அப்பாயின் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேங்க சார். ஆனால் முழுசாக நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம், விக்கிபீடியாவில் இருக்கக்கூடிய அனைத்து எல்லா விஷயங்களையும் நீங்கள் ஆட்டோமேட் பண்ண முடியும். அந்த நுட்பங்களை மட்டும் நீங்கள் படித்து நீங்கள் புரிஞ்சு பண்ணீங்கன்னா பண்ண முடியும். ஓகேங்க சார், தேங்க் யூ. இதில் இன்னொன்று சொல்கிறேன். இப்போ என்னுடைய ஒரு பாட் இருக்குது, பாட்னா வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ணக்கூடிய ஒரு ஒரு யூஸ்னே. இப்போ இதோடய ஆக்டிவிட்டீஸ் பாருங்கள். இது வந்து டெய்லி, இப்போ இன்னைக்கு ஆகஸ்ட் 23, ஆகஸ்ட் 22, ஆகஸ்ட் 21, ஒவ்வொரு நாளும் போய் ஒரு இதில் போய் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த பாட்டு இந்த இடத்துல போய் அப்டேட் பண்ணும். இப்போ பாருங்க, இது என்னன்னா இப்போ ஆகஸ்ட் 14 இத்தனை பக்கங்கள் இருந்துச்சு, இத்தனை எண்ணிக்கையில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி டெய்லி அப்டேட் பண்ணும். இதே மாதிரி நீங்களும் கூட ஒரு பாட்டை எழுதி உங்கள் குரூப்பில் யார் யாரெல்லாம் புதுசாக ஒரு அப்டேட் எழுதியிருக்காங்களோ, கட்டுரை எழுதியிருக்காங்களோ அதெல்லாம் வந்து ஒரு பக்கத்தில் தொகுக்கிற மாதிரி நீங்கள் கூட ஒரு ஸ்கிரிப்ட் எழுத முடியும். அப்படி எழுதிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே பண்ணும், அதுவே ஆட் பண்ணி விட்டு போயிடும். சார் எனக்கு சின்ன டவுட் சார். சொல்லுங்கள். எப்படி மீளமைக்கிறது அப்படின்றது வந்து சொல்ல முடியுமா? சரி, இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா மீளமைக்கிறது வந்து ரெண்டு வகையாக பண்ண முடியும். இப்போ ஏதாவது ஒரு கட்டுரை நான் போய்க்கிறேன், ஏதாவது ஒரு கட்டுரை. இப்போ இந்த கட்டுரை எடுத்துக்கோங்க, கோவிந்தராசன் இருக்கு. இந்த கட்டுரையில் வந்து இப்போ கடைசியாக பண்ண திருத்தங்களை நீங்கள் வரலாற்றை கட்டவங்களை போய் பார்ப்பீங்க. இங்கே போய் பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு மதனாகரன் அப்படின்ற ஒருத்தர் வந்து 54 பைட்டுக்கு ஒரு சின்னதாக ஒரு திருத்தம் பண்ணியிருக்காரு. அது என்ன திருத்தம் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த முந்தைய கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த குட்டியான ஒரு வாக்குறுவு மட்டும் அவர் சேர்த்துருக்காரு. சரியா, இப்போ எதுக்காக சொல்றாங்க, நீங்கள் என்ன திருத்தம் பண்ணிருக்காருன்றதை தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் மீளமைக்கணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சு இது பார்த்து மீளமைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா என்ன பண்ணணும், திருப்பி வரலாற்றை கட்டவும் போய்க்கோங்க. இந்த இடத்துல வந்து மீளமை அப்படின்ற ஒரு லிங்க் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்து காட்டும் இந்த மாதிரி உங்களுக்கு இதை மீளமைக்கவா வேணாமா அப்படின்னு கேட்கும். நீங்கள் ஓகேன்னு சொல்லி திருப்பி பக்கத்தை பதிப்பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது மீளமைச்சிடும். அவ்வளோதான், அந்த ஒரு லிங்க் தான். நீங்கள் வந்து லாஸ்ட்டாக பண்ண ஒரு திருத்தத்தை மட்டும் தான் மீளமைக்க முடியும். நீங்கள் அடுத்தடுத்து கீழே இருக்கிறத பண்ணீங்கன்னா அதெல்லாம் மீளமைக்க முடியாது. ஏன்னா ஹிஸ்ட்ரி வந்து கொலாப்ஸ் ஆகும் அப்படின்னால மீளமைக்க முடியாது. கடைசியாக பண்ண ஒன்று மட்டும் அது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியுமாங்க? ஒரு ஆர்டிகல் எழுதணும் அப்படின்றா, இப்போ ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிலீஷ்லாம் பார்த்தீங்கன்னா டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் வேண்டலிசம் வி ஹவ் லாஸ்ட் தி பேஜ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதை சொல்கிறேன். அப்போ இதில் நான் ஒரு விதம் சொன்னேன், அதாவது மீளமைக்கிறது வந்து இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி பேஜில் போய் மீளமைக்கிறது ஒரு வகை. இன்னொரு வகை பார்த்தீங்கன்னா நேரடியாக மூலத்தை தொகுப்போங்க. மூலத்தை தொகுப்பு போயிட்டு இப்போ அவர் கொடுத்த லைன் இதானே, இதை நீங்கள் நீக்கிட்டு நீங்கள் சேமிக்கலாம். இது ஒரு வகையான மீளமைத்தது தான். ஏன்னா இப்போ நிறையா திட்டங்கள் அங்கங்கே பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி இதில் போய் பண்ணலாம். இல்லாட்டி மொத்தமாக ஒரு கட்டுரையில் கடைசி பெறா மட்டும் நீக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி மூலத்தை தொகுப்பில் போய் நீங்கள் அந்த கடைசி பெறா அப்படி நீக்கிட்டு கூட நீங்கள் சேமிக்கலாம். இது ரெண்டு மீளமைத்தல். இப்போ இந்த லாக் பண்ணுறதை பற்றி கேட்டீங்கன்னா அது வந்து பொதுவாக எல்லாரும் லாக் பண்ண முடியாது, அட்மின் இருக்கவங்க மட்டும் தான் லாக் பண்ண முடியும். இப்போ அதை எப்படி பண்ணணும்னா இந்த மேலும்ல போனீங்கன்னா காக்கவும் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். இப்போ நீங்கள் உங்கள் கணக்கில் போனீங்கன்னா உங்களால் அதை காக்கவும் பண்ண முடியாது. உங்களுக்கு உண்மையிலே ஒரு கட்டுரையை வந்து காக்கவும் காக்க பண்ணது லாக் பண்ணவும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஆழமரத்தில போய் நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு இந்த மாதிரி ஒரு கட்டுரை எடுக்க இதை வந்து நீங்கள் லாக் பண்ணுங்கள், நிறைய பேர் தப்பாக எழுதுகிறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தேவை இருந்தால் மட்டும்தான் நாங்கள் லாக் பண்ணுவோம்.
ஏன்னா அது எல்லாரும் தூக்கக்கூடிய ஒரு கட்டுரை இருக்கும், எல்லாரும் தூக்கக்கூடிய ஒரு தரவுதளம் ஒரு விக்கிபீடியான்றது. அப்போ நாங்கள் வந்து பூட்டி வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. உண்மையிலே விசமத்தனம் நடக்குதுன்ற பட்சத்துக்கு மட்டும் தான் நாங்கள் பூட்டுவோம். கண்டிப்பாங்க, மிக்க நன்றிங்க. ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் ஆலமரத்தில் போய் நீங்கள் கருத்து போட்டீங்கன்னா மற்றவங்க வந்து அதை லாக் பண்ணுவாங்க. கண்டிப்பாங்க, நன்றிங்க. வேறு கேள்வி? ஐயா வணக்கம், சொல்லுங்க. ரெண்டு வினா கேட்டுக்கிறாங்க அரட்டைப்பகுதியில். விக்கி நூல்கள்ல எப்படி எழுதுறதுன்னு கேட்டுக்கிறாங்க முதல் கேள்வி. அதுக்கடுத்த கேள்வி, கேப் ஃபைண்டர் பற்றி மீண்டும் கூறுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க பிரீதா. அவங்க விக்கி நூல்களை பற்றி எழுதுறது வந்து அருணா அவங்க கேட்டுக்கிறாங்க. கடைசி தொடக்கத்தில் இருக்கும் விக்கி நூல்கள் பற்றி. என்னோட திரையில வரல நினைக்கிறேன். என்ன கேட்டிருக்கா, எந்தெந்த கட்டுரை தமிழ்ல வேணும் வேண்டாதுன்னு காமிச்சீங்களா? திருப்பி நான் இதுல கூட போட்டு விடுறேன், நான் அதை முடிச்சுட்டு கூட வந்து விக்கி நூலுக்கு இந்த ரெக்கமெண்டேஷன் இதான சொன்னீங்க. இங்க போய் நீங்க தமிழ் ஆங்கிலம் தெரிஞ்சுக்கலாம். ரெக்கமெண்டட் டபிள் எஃப் லேப்ஸ், நான் அதை வந்து அட்லையும் போட்டு விட்டுருக்கேன், நீங்க கூட மெச் பண்ணி பார்க்கலாம். இதில் போய் நீங்கள் வந்து மொழியை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கீபோர்ட்ஸ் கூட கொடுக்கலாம். அந்த கீபோர்ட்ஸ் கொடுத்து தெரிஞ்சிங்கன்னா அது வந்து எந்த கொட்டையை கொடுப்போம் அது காட்டும். இப்போ வந்து விக்கி புக்ஸ் போவேன். இப்போ விக்கி புக்ஸ் நம்ம நிறைய தமிழ் விக்கி புக்ஸ்க்கே போயிடலாம். இதுவும் அதே மாதிரி தான், இப்போ மற்ற திட்டங்கள் மாதிரி இது நீங்கள் நேரடியாகவே வந்து ஒரு பக்கத்தை வந்து நிறையா தொகுத்துக்கலாம். இதில் வந்து அந்த பக்க வடிவம் மட்டும் கொஞ்சம் மாறும். என்னன்னு சொல்கிறேன், விக்கி புக்ஸ் வந்துட்டோம். இப்போ ஏதாவது இருக்கக்கூடிய ஒரு நூலை முதல் காட்டுறேன், அதுக்கப்புறம் நம்ம உருவாக்கலாம். இப்போ வந்து இப்போ சீசாரத்தை பற்றி ஒரு புத்தகம் இருக்குது. இப்போ இந்த புத்தகத்தை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இப்படி நூலுக்கு வந்து பொருளடக்கம் இருக்க மாதிரி வந்து முதல் பக்கத்தில் வந்து இந்த முக்கியமான தலைப்பில் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இப்போ மின்னஞ்சல் இருக்கு. இப்போ இந்த மின்னஞ்சல கிளிக் பண்ணீங்கன்னா இது தனியாக மின்னஞ்சல்ன்ற ஒரு பக்கத்துக்கு போகாது, இது இதே புத்தகத்தினுடைய இன்னொரு சப்டைட்டில் போகும். வாங்க கிளிக் பண்ணுறேன். இதோட முகவரி பார்த்தீங்கன்னா இங்கே சி ஷார்ப்புன்னு இருக்கும், நல்லா பாருங்க. விக்கி புக்ஸ் டாட் விக்கிக்கு அப்புறம் சி ஷார்ப்புன்னு இருக்கும். இது மின்னஞ்சல கிளிக் பண்ணால் இதாங்கன்னா ஒரு ஸ்லாஷ் போட்டு திருப்பி ஒரு மின்னஞ்சல்ன்ற ஒரு பக்கம் வரும். இப்போ இதுதான் வந்து இதோடைய பக்க அமைப்பு. இப்போ இதில் போய் நீங்கள் வந்து இந்த மின்னஞ்சலை பற்றி நீங்கள் தகவல்கள் எழுதலாம். இது வந்து முழுமையடைந்த நூல் இல்லைன்றனால வந்து சில இந்த மாதிரி தகவல்கள்லாம் வந்து விடுபட்டுருக்கு. ஏன்னா இது எல்லாமே தன்னார்வ நலத்தில் எல்லாரும் முழுமையாக எழுதியிருக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் கூட போய் இதை மேம்படுத்தலாம், இல்லாட்டி நீங்கள் உங்களுக்கு விருப்பமான கட்டுரையை உருவாக்கலாம். ஆனால் இதோடய பக்க அமைப்பு எப்படி இருக்குன்னா முதல்ல புத்தகத்தினுடைய பெயர், அதுக்கப்புறம் உட்தலைப்புகள். இப்போ மின்னஞ்சலுக்குள்ளே இன்னொரு தலைப்பு இருக்குன்னா அதை திருப்பி இந்த மின்னஞ்சலுக்கு அப்புறம் ஸ்லாஷ் போட்டு நீங்கள் உருவாக்குவீங்க. ஒரு புதுசாக ஒரு புத்தகம் உருவாக்கணும் அப்படின்னா ஒன்றுமே நீங்கள் நேரடியாக இங்கே போங்க. இப்போ நான் வந்து சாம்பார் வைப்பது எப்படிலாம் சமையல் குறிப்புன்னே ஒரு நூல் உருவாக்குன்னு வச்சுக்கோங்க. நேரில் வந்து சமையல் குறிப்பு அப்படின்னே போடலாம். நூலுன்றனால வந்து நீங்கள் இதே மாதிரி இன்னொரு நூல் இருக்குதான் நீங்கள் பார்த்துக்கோங்க. இருந்தால் அங்கே சேர்த்து எழுதுங்க, இல்லாட்டி நீங்கள் தனியாக கூட ஒரு நூல் எழுதலாம். இப்போ சமையல் குறிப்புன்னு போடுறேன். இப்போ சமையல் நூல்னே ஒரு நூல் இருக்குது, அதில் வந்து போண்டா பற்றி கொடுத்துருக்காங்க, சுதி நிறைய முழுது இருக்குது. விருப்பம் மட்டும் தான் நீங்கள் இதில் போய் தொடங்கலாம், இல்லாட்டி நீங்கள் சமையல் குறிப்புன்னு ஒரு பக்கத்தில் உருவாக்கலாம். பாருங்கள் அந்த பக்கத்தை தேடணுன்னு இதை சிவப்பாக கடத்த பார்த்தீங்கன்னா இதான் வந்து பக்கத்தை உருவாக்குவதற்கான லிங்க். இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த புத்தகம் தொடங்கிடுச்சு. இந்த புத்தகத்து இந்த வந்து இங்கே இந்த அந்த குறிப்புகள்லாம் கொடுத்துட்டு நீங்கள் நிறைய உள்ளடக்கங்களை பற்றி எழுதலாம். இப்போ நான் அதில் வந்து உள் நுழைஞ்சே கூட காட்டுறேன். இப்போ என்னுடைய புத்தகத்தோடு காட்டுறேன். இந்த டோக்கன் வந்து எல்லாத்தையும் கேட்காது, நீங்கள் அதை குழம்ப வேணாம். வெறும் பயனர் பெயர் கடவுச்சொல் மட்டும் கொடுத்து உள்ள போய்க்கலாம். இப்போ நான் என்னுடைய ஒரு நூல் எடுத்து காட்டுறேன். பங்களிப்பில் வந்து இது வரைக்கும் நீங்கள் உருவாக்குற நூல்கள்லாம் இருக்கும். சமையல் புத்தகங்கள்னு போனால் கூட நிறைய புத்தகங்கள் இருக்கும். உணவு ரெண்டு வகையான பகுப்புகள் இருக்கு.
சிறுதானிய சமையல் பத்தி நிறைய தேடுறாங்க பாருங்க. மாங்காய் உருவாய் அப்படின்ற ஒரு தலைப்புல அவங்க எழுதியிருக்காங்க. இப்ப நீங்க விக்கிபீடியா வந்து அது இவங்களுக்கு எல்லாத்துக்கும் மேற்கோள் கொடுக்கணும். அதே மாதிரி வந்து சமையல் குறிப்பை வந்து விக்கிபீடியா எழுத முடியாது, ஆனா அதெல்லாம் விக்கி நூல்ல எழுத முடியும். இப்ப உங்க தனித்திறமைகள்லாம் வந்து நீங்க விக்கி நூல்ல காட்ட முடியும். நீங்க ஒரு கைவினை கலைஞரா இருந்தீங்கன்னா நீங்க அதை பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் நீங்க போட்டு எழுதலாம். கூடுதல் மேற்கோள் இருந்தாலும் மேற்கோள் நீங்க கொடுக்கலாம். விக்கிபீடியா மாதிரி தான். இப்ப நான் என்னுடைய நூலை காட்டுறேன். இப்ப பாருங்க, இப்ப இந்தி பேச்சுக்களை பத்தி நான் ஒரு பக்கம் உருவாக்கியிருக்கேன். இப்ப இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா பேச்சுக்களை பத்தி நான் கொடுத்துருப்பேன். இதே நீங்க முதன்மை பக்கம் போனீங்கன்னா இந்தி அப்படின்றத புத்தகத்துடைய பேர். இப்ப இந்த புத்தகத்தினுடைய உள்ளடக்கங்கள் இவையெல்லாம் இருக்கு. ஆனா நான் உருவாக்கல. ஆனா அப்படி உருவாக்குறப்ப வந்து அது தவப்பாக்குறது வந்து நீல நிறமா மாறிடும். இப்ப இது மாதிரி நீங்களாவே வடிவமைச்சுக்கலாம். இப்ப நாளைக்கே ஒருத்தர் வந்து கூடுதலா சில பகுப்புகள் கூடுதலா தலைப்புகள் சேர்க்கணும் கூட அவரும் சேர்க்க முடியும். இது எப்படின்னா கூட்டா சேர்ந்து ஒரு நூலை வந்து நம்ம மேம்படுத்துறோம். இப்ப இதுலயும் அதே மாதிரிதான் பகுப்புகள் இருக்கும். அதே மாதிரி வந்து வாக்குறுக்கள் எல்லாம் இருக்கும். விக்கிபீடியால இருக்கக்கூடிய முக்காவாசி அம்சங்கள் இதுலயும் அப்படியேதான் இருக்கும். இதுலயும் வந்து பேர் வழிகள்லாம் இருக்கும். நீங்க ஒவ்வொரு பேர் வழியிலையும் தகுந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். சில படங்கள் ஏத்தனா நீங்க விக்கி காமன்ஸ்ல ஏத்திட்டு அதே படங்கள் இங்கேயும் காட்டிக்கலாம். சரியா சார், எனக்கு இன்னொரு டவுட் சார். ஆ சொல்லுங்க சார். இப்போ வந்து ஒரு புக்ஸை வந்து நம்ம தமிழ்ல இது பண்றோம்ல சார். இப்போ வந்து இங்கிலீஷ்ல வந்து ஹாரி பாட்டர்னு ஒரு புக்ஸ் இருக்குங்க சார். அது வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணோம்னா விக்கிபீடியாக்கு வந்து ஹாரி பாட்டர் மூவியோட இது தான் சார் காட்டுது. அதை நம்ம நம்ம வந்து அந்த புக்கை வந்து தமிழ்ல விக்கி புக்ஸ்லயாங்க சார் டிரான்ஸ்லேட் பண்றது. இப்போ நீங்க அதில் பாருங்க, விக்கி புக்ஸோ சாரி விக்கி புக்ஸ்ல நம்ம ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தை வந்து கொண்டு வர முடியாது. விக்கி புக்ஸ்ல நீங்க ஏற்கனவே எழுதப்பட்ட புத்தகத்தை கொண்டு வரணும்னா நீங்க விக்கி சோர்ஸ் போங்க, இந்த விக்கி சோர்ஸ் போங்க. ஆனா இங்க என்ன சிக்கல் அப்படின்னா விக்கி சோர்ஸை பொறுத்த வரைக்கும் அதாவது காப்புரிமை வந்து ஒத்துக்கொள்ளக்கூடிய புத்தகங்களை மட்டும் தான் ஏற்ற முடியும். அதாவது வந்து கிரியேட்டிவ் காமன்ஸ் இருக்கக்கூடிய புத்தகங்கள். ஹாரி பாட்டர்ன்றது வந்து காப்பி ரைட்டானது. அதாவது அவங்க வந்து கமர்ஷியலா அவங்க மட்டும் தான் பயன்படுத்துவாங்க, அவங்க வந்து காப்புரிமை வச்சிருக்காங்க. அப்ப அந்த நூலை வந்து நீங்க விக்கி மூலத்தை ஏற்ற முடியாது. அதான் வித்தியாசம். நீங்க வந்து அவரோட புத்தகம் ஏற்ற முடியாது. வேற ஏதாவது வந்து காப்புரிமை இல்லாத ஒரு புத்தகம் இருக்கு, பொது உரிமத்துல இருக்கு அப்படின்னா அந்த புத்தகத்தை வந்து நீங்க ஏத்தலாம். நீங்க அப்படிப்பட்ட புத்தகங்கள்லாம் இதெல்லாம் நீங்க பார்க்க முடியும். இப்ப இதெல்லாம் வந்து தேசிய சொல்லுங்க. புக்கை வந்து இங்கிலீஷ்ல நம்ம அப்லோட் பண்ணி தமிழ் பண்ண முடியுமாங்க சார்? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா ஹாரி பாட்டர்ன்ற புக்கே கிரியேட்டிவ் காமன்ஸ்ல இல்லை அப்படின்னு சொல்றேன். அப்ப அந்த புத்தகத்தை நீங்க ஆங்கிலத்திலயும் ஏற்ற முடியாது, தமிழ்லயும் ஏற்ற முடியாது. காப்பிரைட் இல்லாத புத்தகம் வந்தா நீங்க தாராளமா ஏத்தலாம். நீங்க தமிழ் புத்தகமா இருந்துச்சுன்னா தமிழ் விக்கி சோர்ஸ்ல ஏத்துங்க. ஆங்கில புத்தகமா இருந்துச்சுன்னா ஆங்கில விக்கி சோர்ஸ்ல ஏத்துங்க. உங்களுக்கு ஏத்துங்க அப்படின்றது எதை சொல்ல வரேன்னா நீங்க அப்லோட வந்து விக்கி காமன்ஸ்ல பண்ணணும். சரியா? இப்ப நீங்க ஒரு பிடிஎஃப் வச்சிருக்கீங்கன்னா அந்த பிடிஎஃப் விக்கி காமன்ஸ்ல அப்லோட் பண்ணுங்க. அப்லோட் பண்ணிட்டு அதே பேர்ல நீங்க இங்க ஒரு பக்கத்தை தொடங்குனீங்கன்னா அந்த புத்தகம் இங்க வந்துடும். உங்களுக்கு ஒரு உதாரணத்தை கூட எடுத்து காட்டுறேன். இப்ப வந்து இந்த புத்தர் பொன்மொழிகள் அப்படின்ற ஒன்று எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, இப்ப புத்தர் பொன்மொழிகள் அப்படின்ற தலைப்பை போட்டு நீங்க இந்த பக்கத்தை உருவாக்குறீங்க. ஆனா இந்த பக்கத்தினுடைய அந்த பிடிஎஃப் இருக்கு பாருங்க, அது எங்க இருக்குன்னா பொதுவகத்துல இருக்கும். நான் பொதுவகத்துக்கு நான் போய் காட்டுறேன். ஏன்னா பிடிஎஃப் வந்து நீங்க எப்பயுமே வந்து நீங்க இங்கதான் ஏத்துறீங்க விக்கி காமன்ஸ்ல. இப்ப பாருங்க இந்த இடத்துல இருக்க பிடிஎஃப். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க ஒரு புத்தகத்தை நீங்க ஏத்த போறீங்க அப்படின்னா அதை பிடிஎஃப் மாத்திட்டு இங்க போய் நீங்க அப்லோட் பண்ணுங்க. உங்களுக்கு இதுல அப்லோட் பண்றதுக்கு உங்களுக்கு முதல் நாள் சொல்லிப்பேன் பாத்தீங்கன்னா எப்படி ஒரு இமேஜ் அப்லோட் பண்றோமோ அதே ஃபார்மட் தான் இருக்கும். அப்லோட் பண்ணிட்டு நீங்க டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுங்க, லைசன்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க. இப்ப பாருங்க, இப்ப இந்த பெர்மிஷன் வந்து ரொம்ப முக்கியம், இந்த லைசன்ஸ் ரொம்ப முக்கியம். இது வந்து நாட்டுடைமையான நூல்னால தான் இவங்க வச்சுக்கிறாங்க. நாட்டுடைமை ஆகாத ஒரு நூல், காப்புரிமையான ஒரு நூலை வந்து நீங்க ஏத்துனீங்கன்னா அடுத்த சில நிமிடங்கள்லயே வந்து அதை நீக்கிடுவாங்க. அதனால நீங்க அதை கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க. நீங்க ஏத்தக்கூடிய நூல் வந்து காப்புரிமை சிக்கல் இல்ல, ஏத்தலாம் அப்படின்ற பட்சத்துக்கு மட்டும் ஏத்துங்க. அதை நீங்க ஏத்திட்டதுக்கு அப்புறம் இப்ப இந்த பேர்ல ஏத்துறீங்களா பிடிஎஃப் ஏத்திட்டீங்கன்னா நீங்க இந்த பேரை டாட் பிடிஎஃப் விட்டுட்டு வெறும் இந்த பேர்ல நீங்க வந்து ஒரு பக்கத்தை விக்கி காமன்ஸ் அதாவது விக்கி சோர்ஸ்ல உருவாக்குனீங்கன்னா இங்க இருக்கு. இந்த பேர்ல நீங்க போட்டீங்கன்னா அந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய அந்த படங்கள்லாம் இங்கே வந்துடும். ஓகேங்க சார். சரியா? தேங்க்யூ சார். நன்றி. அட்டவணை ஒரு நிமிஷம். அட்டவணை அப்படின்ற ஒரு பேர் வழி இருக்கு. அட்டவணைன்ற பேர் வழியில வந்து நீங்க உருவாக்குறீங்க அந்த பக்கத்தோட எண்ணிக்கையும் பார்க்க முடியும். அங்கேதான்
இப்போ அதில் இருக்கக்கூடிய பக்கங்கள்லாம் இங்கே காட்டும். இங்கே போய் தான் நீங்கள் வந்து ப்ரூஃப் ரீட் பண்ணுவீங்க ஒவ்வொரு பக்கத்துலேயும். இது எல்லாமே பச்சையாக இருக்குது. பச்சையாக இருக்குன்னா என்ன இருக்குன்னா அதெல்லாம் வந்து மேய்ப்பு பார்க்க பட்டுருச்சு அப்படின்ட்டு. முதல் எடுத்தோன்னே சிவப்பாக இருக்கும், அப்புறம் மஞ்சளாக மாறும், அப்புறம் பச்சையாக மாறும். இதுதான் வந்து இதனுடைய அந்த ஹைரார்க்கி. நம்ம இதில் வந்து முதல் நாள் நிகழ்ச்சியை நம்ம பார்த்துருப்போம், அந்த எப்படி மேய்ப்பு பார்க்கறது, இந்த இந்த கலர்கள்லாம் இங்கே பார்த்துருக்கலாம். ஆ சொல்லுங்க. இப்போ நூல் தொடர்பாக பேசணுனால, பதிப்புரிமை காப்புரிமை பற்றி பேசுனால, இந்த 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள நூல்களை வந்து நம்ம பதிப்பிக்கலாம். அதில் வந்து நம்ம அந்த மாதிரி நூல்களை நம்ம உள்ளீடு தரும் பொழுது, இப்போ நீங்கள் இந்த தமிழ் இணையங்களுக்கு அந்த காப்புரிமை இதை காமிக்கிறீங்கல்ல, அதுக்கும் நம்ம வேற எதாவது இதில் வந்து தரணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும். இப்போ வந்து அந்த நூல் வந்து 100 வருடங்கள் ஆயிடுச்சு அப்படின்றது வந்து பதிப்பு செய்யப்பட்ட ஆண்டுல அந்த புத்தகத்துல இருக்கும் பாத்தீங்களா, 100 ஆண்டு அந்த மாதிரி இருந்துச்சு. நீங்க அதவே அதை காட்டி பாருங்க, 100 ஆண்டு ஆயிடுச்சு. இந்திய காப்புரிமை சட்டம் படி 60 ஆண்டுகள் ஆனாலே வந்து அது காப்புரிமை மீறு, அது பொது உரிமத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவங்க ஏத்துக்குவாங்க. அது இல்லாம அந்த புத்தகம் வந்து அதுக்கடுத்த பதிப்பான ஆண்டுகள் புதுசான பதிப்புகள் வந்து கம்மியா இருக்க வச்சுக்கோங்க. ஒரு 1980களில் போட்ட புத்தகமா இருந்துச்சுன்னா நீங்க இப்ப வேற சில ஆவணங்கள்லாம் காட்டணும், அதாவது ஒரு அரசு ஆவணமோ இல்ல ஏதாவது அந்த நூல் எழுதின நபரோ அல்லது அந்த நூல் பதிப்பகத்தாரோ கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஆவணம் தான் முக்கியமா இருக்கும். அவங்க இல்லாம தனிப்பட்ட நபர்களோ இல்ல மேகசீன்ல வந்த ரெஃபரன்ஸ் நம்ம காட்ட முடியாது. அந்த காப்புரிமைக்கான ஆவணங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. நீங்க ரொம்ப எந்த அளவுக்கு ஆத்தென்டிகேட்டா கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு சேஃப்டி. உங்களுக்கு இன்னொரு உதாரணமா சொல்ல போனா, இப்ப இந்த நூல்கள் இப்ப நாட்டுமையான இந்த நூல் இருக்கு பாத்தீங்கன்னா, இப்ப ஏற்றிருக்கோம் இந்த நூலை, இப்ப இந்த நூலுக்கே வந்து அவங்க வந்து அரசாணை கேட்கிறாங்க. அரசாணை இப்படாங்க, இந்த டிவியில தான் கொடுத்துருக்கோங்க இந்த மாதிரி அரசாணை இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அரசாணை சரியா அப்படின்றத ஒருத்தரை வந்து வெரிஃபை பண்ணினாரு. இப்ப இதுல வந்து சுமார் 2000க்கு மேற்பட்ட நூல்கள் ஏற்றிருக்கோம். இப்ப இது உண்மையிலே இந்த அரசாணை வந்திருக்கு அப்படின்றத ஒருத்தர் வந்து செக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த நூல்களை ஏற்றுறோம். இப்ப அந்த மாதிரி சிக்கல் இருக்கு. அப்ப நீங்க வந்து நீங்க கொடுக்கக்கூடிய அந்த ஆவணம்ன்றது ரொம்ப முக்கியமானதா இருக்கணும். ஒன்னு அந்த பதிப்பகத்தாரே கொடுத்ததா இருக்கணும், இல்ல அந்த ஆசிரியரே கொடுத்ததா இருக்கணும், அல்லது அந்த நூல் உண்மையிலே 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளியே வந்த நூல்னு சொல்லி அந்த புத்தகத்திலே அந்த எண் இருக்கணும். 1970களில் அது 1920களில் வந்தது, 80களில் வந்தது அப்படின்னு நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா கொடுத்து அந்த பதிப்பகமும் வந்து அது உரிமை கோராமல் இருக்கணும். இப்போ இன்னும் உதாரணம் சொல்ல போனால், இப்போ பெரியாருடைய நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ டிகான்ற அமைப்புகிட்டே இருக்கு. இப்போ அது அந்த நூலில் இங்கே ஏற்றுறப்ப வந்து நமக்கு அந்த காப்புரிமை மீறலாக இருக்கும். ஏன்னா அந்த அமைப்பு தான் அந்த காப்புரிமை வச்சிருக்கிற பட்சத்துக்கு ஏற்ற முடியாது. அப்போ வெறும் ஆண்டு மட்டும் முக்கியம் இல்லை, அந்த பதிப்பகத்தாரும் 100 ஆண்டுக்கு முன் நிற்கக்கூடிய பதிப்பகமாக இருக்கணும். இப்போ அதனால வந்து அந்த சிக்கலுக்கெல்லாம் இருக்கு. சரி, அதனால வந்து ஒவ்வொரு நூல்களுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த பதில்கள் இருக்கும். ஆனால் பொதுவாக வந்து இதனுடைய காப்புரிமை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவங்க வந்து பின்பற்றுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆவணங்களை கொடுக்கணும். நன்றி. நன்றி நன்றி. வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் நம்ம தெளிவுபடுத்திக்கலாம். ரெண்டு மூணு நேரம் நெருக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஒரு நேரம் இவ்வளோ பங்களிப்பாளர்கள் பயனாளர்கள் இருப்பது மகிழ்ச்சிக்குரியதாக இருக்குது. வேற ஏதாவது சந்தேகங்கள் ஐயங்கள் இருந்தால் கேட்டு தெளிவுபட்டுக்கலாமே. இந்த முக்கியமாக இந்த 9 திட்டங்கள் இருக்குது. விக்கிபீடியா பார்த்துருப்போம், விக்ஷனரி பார்த்துருப்போம், விக்கி மூலம், பொதுவகம்ன்றது தான் வந்து காமன்ஸு, விக்கி செய்திகள், விக்கி பல்கலைக்கழகம், அப்புறம் விக்கி மேற்கோள்கள், அப்புறம் உயிரினங்கள். இந்த 3 திட்டங்களும் அதிகமாக பங்களிப்பு அதிகமாக நடக்கலை. இப்போ ஆர்வம் இருக்கவங்க அந்த மாதிரி பிரத்யேகமான திட்டங்களை எடுத்து பண்ணும்போது வந்து கூடுதல் கவனம் பெறும். ஏன்னா இப்போ விக்கிபீடியாவில் வந்து எக்கச்சக்க மாதிரி பங்களிச்சுட்டு வராங்க. அப்படி இல்லாத உதாரணத்துக்கு விக்கி மேற்கோளை மட்டும் எடுத்து தமிழ் இலக்கியங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான மேற்கோள்கள், முக்கியமான நபர்கள் சொன்ன மேற்கோள்களை மட்டும் நீங்கள் சேர்க்கிறதா ஒரு திட்டத்தை பற்றி நீங்கள் முன்னெடுத்தால் கூட அதிகமாக கவனிக்கப்படும். ஏன்னா மேற்கோள்ன்றதை அதிகமாக யாரும் செய்யாத பட்சத்துக்கு உங்கள் குழுவினர் எடுத்து முன்னெடுத்து செய்கிறாங்க அப்படின்றத பட்சத்துக்கு அது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். ஆ, யாரோ கேள்வி கேட்டீங்க, கேளுங்க ஐயா. நீங்கள் பயன்படுத்தின அந்த இது கிடைக்குமாங்க, ஸ்லைட் கிடைக்குமாங்க? ஆ சரி, நான் வந்து பார்க்குறேன். PDF-ஆ நீங்கள் அனுப்புனீங்க கொஞ்சம் உதவியாக இருக்குங்க. ஆமாம், நான் கொடுக்குறேன். இப்போ அந்த குரூப்ல இருக்கீங்களா ஐயாவுக்கு, நான் ஃபாலோ பண்ணி விட்டுறேன். ஆ சரிங்க, காப்பி போட்டு நீங்கள் அதை வந்து மற்றவர்கள் கூட பயன்படுத்துங்க. கண்டிப்பாங்க. நன்றிங்க, மிக்க நன்றிங்க. நன்றி. நான் ஒவ்வொரு இதையும் நான் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு இருந்தேங்க, அதான் அங்கே கேட்குறேங்க. நீச்சல் ஸ்லைட் ஷேர்ல நீங்க அப்லோட் பண்ணிட்டா நல்லா இருக்கும், உங்களுக்கும் நல்லா இருக்கும். இல்லை, அது ஏற்கனவே அதோட காப்பியே வந்து புதுவத்தில் இருக்கு, இந்த காப்பி. அதனால வந்து இப்போ ஐயா கொடுக்குறேன், அவங்க பண்ணிடுக்கலாம். ஒரு சில நிமிடங்கள் ஓடிஆர்எஸ் பற்றி சொல்லிட்டீங்கன்னா பதிப்புரிமையில் நூலை எப்படி வாங்குறதுன்னு புரிஞ்சுக்குவாங்க அவங்க.
ஓகே ஓடிஆர்எஸ் சார் நீங்கள் சொல்கிறீங்களா ஓடிஆர்எஸ் அப்படியே ஏன்னா அது கொஞ்சம் சுத்தாக வரும் பார்த்தேன். ஓடிஆர்எஸ் வந்து நம்ம அந்தளவுக்கு எளிது கிடையாதுல்ல, நீங்கள் விண்ணப்பிச்சு அதுக்கப்புறம் அவங்க சோதனை பண்ணி அந்த கருத்துறவு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எப்படி கூட பண்ணலாம் மாட்டேன்னு தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்காக சொன்னோம் சரி, அதாவது ஓடிஆர்எஸ்னு ஒரு திட்டம் இருக்குது, அந்த லிங்க்கு அங்கே பொதுவத்தில் இருக்குல்ல லிங்க்கு? ஆமாம் பாக்குறேன், காமன்ஸ் கோலன் ஓடிஆர்எஸ் ஆல் கேபிட்டல்ஸ் காமன்ஸ்னா சரி காமன்ஸ் தானே? ஆமாம் ஆ இந்த 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 இணைப்பு வந்தீங்கன்னா இந்த லிங்க் வந்து நினைக்கிறேன் எழுத்து வடிவமும் வாங்கலாம், மின்னஞ்சல் தான் விரைவா செய்ய முடியும். ஆமா மின்னஞ்சல் வழியாவும் நீங்க கொடுத்துக்கலாம். இது வந்து நீங்க ஒரு புத்தகத்தை வந்து நீங்க நீங்களா மனமும் வந்து பொதுவத்துக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த முறையை பயன்படுத்தலாம். என்ன இப்ப நம்ம முன்னாடி பேசுனதா அப்படின்னா ஏற்கனவே நாட்டுடமையான நூல்கள் அல்லது வந்து ஏற்கனவே காப்புரிமை போன நூல்களை தான் நம்ம பேசிக்கிறதோம். அது இல்லாம இப்ப உங்க ஆசிரியர் ஒருத்தர் இல்ல உங்க உங்க நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, அந்த புத்தகத்தை வந்து நான் வந்து கிரியேட்டிவ் காமன்ஸ்ல கொடுக்குறேன் அதை பொதுவத்துல ஏத்தணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க இந்த ஓடிஆர்எஸ் முறையை பயன்படுத்தலாம். ஓடிஆர்எஸ்ல போயிட்டு நான் அந்த மாதிரி நான் தான் என்னுடைய இதோடைய ஓனர், நான் வந்து இதை வந்து பொது உரிமத்தில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெளிவாக சொல்லலாம். அவருடைய பேர் எல்லாத்தையும் போட்டு போன நேரத்துக்கு நான் ஒரு பேரை கொடுத்து நீங்கள் கண்டினியூ கொடுக்குறேன். அப்புறம் வந்து இந்த மாதிரி இது வந்து என்ன மாதிரியான ஒர்க் அப்படின்றத ஒன்றும் செலக்ட் பண்ணுறீங்க, செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் வந்து பொது ஒர்க்கு கொடுக்குறேன், இது எந்த ஃபைல் ஃபார்மெட்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து அந்த நபரே செய்தா, அந்த நபர் இல்லாமல் இன்னொருத்தர் செய்யாத இருந்துச்சுன்னா அவர் வந்து என்னுடைய ஒர்க் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த யார் அந்த நபரோ அவர்கிட்ட வந்து ஒரு ஒப்புதல் கடிதமோ இல்லை வந்து ஒரு மின்னஞ்சலோ செஞ்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த விக்கிமீடியா ஃபவுண்டேஷன் வந்து எடுத்துக்குவாங்க அந்த புத்தகத்தை, ஏற்றுக்கிட்டு அந்த புத்தகத்தை வந்து நீங்கள் அப்போ விக்கி மூலத்து மூலமாக மற்றவர்களும் பயன்படுத்திக்கலாம். நன்றி நீச்சல். இந்த இணைப்பு வந்து சாட்டில் போட்டு விடுறேன். இது தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னார் ஓடிஆர்எஸ் பற்றி, இது ரொம்ப கடுமையான விதிகளை பின்பற்றுவாங்க அதனால ரொம்ப கவனமாக செயல்படணும். ஐயா இன்னொரு சின்ன ஏங்க, நான் என்னுடைய ஒவ்வொரு விக்ஷனரிக்காக இருக்கட்டும் இல்லை வந்து விக்கிமீடியா இல்லை எந்த ஒரு இதுக்கு போனாலும் இந்த எந்த ஒரு திட்டங்களுக்கு போனாலும் என்னுடைய பயனர் பக்கத்தை வந்து எல்லாத்துக்குமே கொடுக்க வேண்டியது இருக்குங்க, அதுக்கு ஏதாவது மாற்று கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குங்க. என்னோட மணல் தொட்டி இப்போ பல்வேறு ஆறுகளை பற்றி குட்டி குட்டி குறிப்புகளை தான் இருக்கும். இப்போ அந்த மாதிரி நீங்கள் மணல் தொட்டியில் எவ்வளோ வேணால் எழுதி வச்சுக்கிட்டு கொஞ்சம் நிறைவானதுக்கப்புறம் இதை நீங்கள் வெட்டி புதுசாக ஒரு பக்கத்தில் நீங்கள் போட்டு சேமிக்கலாம், அது வந்து மணல் தொட்டியை பயன்படுத்தலாம். அதே மாதிரி வந்து உங்கள் பயனர் பெயர் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெயர் இதுக்கப்புறம் நீங்கள் எந்த பக்கம் வேணால் உருவாக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ உங்கள் பேர் போட்டு நீங்கள் டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 அப்படின்னு கொடுத்து நீங்கள் பக்கத்தை போட்டு இப்போ இந்த பக்கம் இந்த கட்டுரை தொடங்குன்னு சொல்லி நீங்கள் இஷ்டத்துக்கு ஒரு பேர் வச்சு நீங்களாகவே எழுதலாம். இதுதான் வந்து பயனர் வெளியுடைய சிறப்பம்சம். பயனர் வெளியில நீங்க எந்த பக்கம் வேணா நீங்க உருவாக்கி நீங்க என்ன வேணா எழுதிக்கலாம், என்ன வேணா விக்கிபீடியா சம்பந்தப்பட்ட விஷயங்களை எழுதிக்கலாம். நீங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்த கூட நீங்க டிராஃப்ட்னு போட்டு நீங்க சேமிச்சு வச்சுட்டு
நீங்க மொபைல கூட திருத்தம் பண்ணிட்டு கடைசியா வந்து கொஞ்சம் முழுமையானதுக்கு ஒரு கட்டுரையை மாத்திக்கலாம். உலகளாவிய பயனர்களை காணுங்க. இங்க போனீங்கன்னா இதுவரைக்கும் நீங்க எங்கெங்க பங்களிச்சிங்கன்றத மொத்த புள்ளியோடு இங்க காட்டும். நான் எங்களை காட்டுறேன். இப்ப நான் இதுவரைக்கும் பங்களித்த எண்ணிக்கையெல்லாம் அதை காட்டும். இப்ப தமிழ் விக்கிபீடியால இது, ஆங்கில விக்கிபீடியால விக்கிபீடியால உழவு அப்படின்னு சொல்லி எல்லாமே காட்டும். இது வந்து உங்களுக்கு ஒரு சென்ட்ரலைஸ்டான ஒரு டேட்டாபேஸா வச்சுக்கலாம். சரி, அதே மாதிரி வந்து நீங்க ஒவ்வொரு திட்டத்திலையும் வந்து உங்க பயனர் பேருக்கு கீழே எழுதணும்ன்றது அவசியமே கிடையாது. உதாரணத்துக்கு நீங்க உங்களை பத்தின குறிப்பை வந்து எல்லா இடத்துலயும் கொடுக்கணும் அவசியம் இல்லை, ஒரு இடத்துல கொடுத்தா போதும். அது எங்கன்னா மெட்டா விக்கில கொடுக்கலாம். நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இல்லைங்க, நான் வந்து ஃபர்ஸ்ட் விக்கி மூலம் உருவாக்கும் போது அதுக்கு பயனர் பக்கம் உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் விக்கிபீடியா வரும்போது அங்க சவப்பு கலர் இருந்துச்சு, இங்க நீல கலர் இருக்கு, அங்க சவப்பு கலர் இருக்கு, கன்ஃபியூஸ் ஆயிட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆமா, இல்ல அதுக்கு தான் சொல்ல வரேன். அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு இன்னொரு ஒரு வழி சொல்றேன். இங்க வந்து உங்க மெட்டா டாட் விக்கிமீடியா டாட் ஓஆர்ஜின் இருக்கு ஒரு பக்கம். இதான் வந்து மெயில் விக்கின்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா தமிழ்ல. இந்த மெட்டா விக்கில வந்து நீங்க ஒரு பயனர் பேர்ல போட்டு உங்களுடைய தகவல்களை தமிழ்ல ஆங்கிலத்துல எதுனா கொடுத்துக்கலாம். நீங்க இங்க கொடுத்துட்டீங்கன்னா இது உங்களுடைய எல்லா திட்டங்கள்லையும் இந்த பக்கம் பிரதிபலிச்சிடும். இப்ப பாருங்க, நான் ஹிந்தி விக்கிபீடியா போறேன். ஹிந்தி கூட வேணாம், ஒரு புரியாத ஒரு மலையாளம் விக்கிபீடியா கூட போறேன். மலையாள விக்கிபீடியால எனக்கான பக்கமே கிடையாது. ஆனா அது என்ன பண்ணுனா மெட்டா விக்கில இருந்து எடுத்துட்டு வந்து காட்டும். பாருங்க, மலையாள விக்கிபீடியா போறேன். சரி, மலையாள விக்கிபீடியால எனக்கு பக்கம் இருக்கு. நான் இப்ப வேற விக்கிபீடியா போறேன். மராத்தி போலாமா? இது சரியான பக்கம் இல்ல போல. என்ன சொல்ல போறேன்னா, நீங்க வந்து இந்த மெட்டா விக்கில கொடுத்தது இந்த பக்கமானது மற்ற திட்டங்களையும் இது காட்டும். நீங்க அதனால ஒரு இடத்துல நீங்க கொடுத்தா போதும், ஒவ்வொரு பக்கத்துலயும் போய் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. மிக்க நன்றிங்க ஐயா.